குழந்தைகளை இந்த வருஷம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெண் குழந்தைகளுக்கான பிரச்சனைகள், பாலியல் தொடர்பான பிரச்சனைகள், குழந்தைங்களை வந்து கடத்திட்டு போய் பணம் பறிக்கிறது, இது மாதிரியான தேச துரோகம் நடக்க போகுது. ஏன்னா பெண் குழந்தைங்களை சின்ன வயசுலேயே மலடி ஆக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகள் வந்து வெளிநாட்டிலேருந்து சாக்லேட்ஸ் மூலியமாகவும் சில பேக்கிங் ஃபுட்டு, அதாவது என்ன சொல்கிறது, சின்ன சின்ன பேக்கிங் ஃபுட்ஸில் அதில் கொடுக்குற சாப்பாட்டு மூலியமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மலட்டுத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சில சூட்சமங்களை கையாள போகிறாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் இந்த வருஷம் கர்ப்பரேகையில் இடிச்சத்தம் அதிகமாக இருக்கும். புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் விளையாட்டு மைதானத்தில் ஒரு தீ விபத்து, இது வந்து பெங்களூர் நகரத்துக்கு சொல்கிறேன். பெங்களூர் நகரத்தில் எங்கெங்கே விளையாட்டு மைதானம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அங்கே விளையாட்டு மைதானத்தில் தீ விபத்து ஏற்பட்டு சில உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்து வச்சுக்கிறது நல்லது. 2020 வருஷத்தில் ரெண்டு நாடுகளுக்கிடையே நடக்க போகிற விளையாட்டு போட்டி ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க. அதை பற்றின பேச்சு நிறையா வரும். அதுக்கு அடுத்தாப்பில் இந்த மதுரை பேசப்படும் ஒரு சில விஷயங்களுக்காக. இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்காக வந்து எல்லாம் போராடினாங்களோ அது மாதிரி மதுரையில் ஒரு சில விஷயங்கள் வந்து பேச்சுக்கு வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்களில் 2021 தேர்தல் களம் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த இரட்டை மாட்டு வண்டி குதிரையாய் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் விளக்கம் என்னன்னா 2021 நடக்க போகிற தேர்தல்லையுமே இப்போ இருக்கிற முக்கிய தலைவர்கள் திருப்பி ஆசனத்தில் அமருவார்கள். யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 35 ஆண்டு காலம் நர இந்திரன் ஆட்சி செய்வான் அப்படின்னு படித்தார். நரேந்திரன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் சொன்னார். ஸோ 35 ஆண்டு காலம் நர இந்திரன் ஆட்சின்னா இப்போது 2வது 5 ஆண்டு ஓடிக்கிட்டுருக்கு. அதுக்கடுத்து 3வது 5 ஆண்டும் வந்து நரேந்திரனுடைய ஆட்சி காலமாக இருக்கும் அப்படின்னு ஜீவநாடி குறிப்புகள் இருக்குது. போலி மருத்துவர்கள் அகப்படுவார் அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து பொய் செய்திகளை பரப்பி வரும் ஊடகங்கள், காசுக்காக செய்தி போடும் ஊடகங்கள், இருக்கும் உண்மையை வந்து திருச்சி மாற்றி சொல்கிற சில ஊடகங்களுக்கான போராத காலம்னு கூட சொல்லலாம். இது அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். ஒரு கண்காணிப்பு குழு அரசு வந்து ஏற்படுத்தி ஊடகங்களை கண்காணிப்பாங்க. அவங்களுக்கான ரேட்டிங்ஸை வந்து அரசு வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தாப்பில் ஒரு நெட்வொர்க்கு, அலைபேசிக்கான நெட்வொர்க்கு. இப்போ கடந்த ஆண்டில் 2018 ஏர்செல் நிறுவனம் மூடுனா மாதிரி வடக்கில் பிரபலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நெட்வொர்க் வந்து அடுத்த வருஷத்தில் மூடிடுவாங்க. அது என்னன்னாக்க, இப்போது இங்கே யூ அப்படிங்கிற திருநாமத்தில் ஆரம்பிக்கிற, இங்கிலீஷ் வேர்டு யூவில் ஆரம்பிக்கிற ஒரு செல் கம்பெனி ஆச்சா, அது வந்து அடுத்ததான் 2020 வடக்கில் செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு செல் நிறுவனம் வந்து அது மூடிடுவாங்க. தானிய விளைச்சல் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் தங்கத்துக்கு ஒரு மாற்று ஒன்று வந்து வைகாசிக்கு மேலே கண்டுபிடிப்பாங்க. இந்தியாவில் இன்னொரு தங்கச் சுரங்கம் இல்லை தங்கம் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அதனால் தங்கம் வெள்ளி விலை வீழ்ச்சி ஆடி மாதம் பிறகு வந்து உண்டாகும். சவரன் ஒரு 18-20,000 ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தங்க முதலீட்டாளர்கள் கொஞ்சம் நஷ்டம் அடைவார்கள். தங்கத்தை நம்பி பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். தங்கத்துக்கான ஒரு மாற்று உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் வந்து அதோடைய வசத்துக்கு மாறி போவாங்க. தங்கம் வந்து நிறைய பயன்பாட்டுக்கு வரும், ஆனால் அந்த மாற்று உலோகமும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்கச்சுரங்கம் புதுசாக ஒன்று வரப்போகுது. இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதுக்கு அடுத்தாப்பில் பெட்ரோல் டீசல் விலை ஜூலை மாதத்துக்கு பிறகு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு வந்துடும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட், ஒரு வருஷத்துக்கான பெட்ரோல் டீசல் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் ஒன்று பெட்ரோல் டீசலுக்கு வரும். இது மாநிலத்துக்கு தகுந்தாப்பில்
மாநில வரிகளுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தகுந்தாப்பில் பெட்ரோல் டீசல் விலை ஒரு மாற்றத்துக்கு வரும். கணிசமாக பெட்ரோல் டீசல் விலையோட ஏற்ற இறக்கம் வந்து சமநிலைப்படுத்தப்படும். டீசல் பெட்ரோல் விலை குறையிறதுக்கும் இதில் வாய்ப்பு உண்டு அடுத்த வருஷத்தில். இது 2020-2021 பலனாகவும் கூட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நிறைய தப்புகள் கடந்த 50 ஆண்டுகளாக நடந்த அரசியல் தப்புகளாக இருந்தாலும் சரி, பொதுவான சில தப்புகளாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றம் காணும்னா அது நல்ல மாற்றமாகவே எடுத்துக்கலாம். சில தப்புகள் வந்து சரி செய்யப்படும், அரசால் சில தப்புகள் வந்து சரி செய்யப்பட்டு மக்களுக்கு இது இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சட்டமாகவோ இல்லை சட்ட திருத்தமாகவோ இதை கொண்டு வந்து நமக்கு தருவாங்க. அரசியலில் நிறைய தப்புகள் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜீவநாடி வாசகத்தோடைய குறிப்பு தான். இந்த 2020 நிறைய பலன்கள் ஜீவநாடியிலேருந்து எடுத்து சொல்லியிருக்கேன். மேலும் சில பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த 2020 ஜீவநாடி குறிப்புகளில் மேலும் சில விவரங்கள். தஞ்சாவூர் பெரிய கோவில் கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது. இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டு, இந்த கோவில் கும்பாபிஷேகம் தமிழில் செய்வதா அல்லது சமஸ்கிருதத்தில் செய்வதா என்ற ஒரு கலவரம் ஒன்று வரப்போகுது. அதுக்கான வழக்குகள் வழக்காடல்கள் அப்படின்னு அந்த தஞ்சாவூர் கும்பாபிஷேகம் ஒரு சர்ச்சையாகவே நடந்து முடியும் அப்படின்ட்டுருக்கு. அதில் இறுதியில் வந்து தஞ்சாவூர் கும்பாபிஷேகம் சமஸ்கிருதத்தில் செய்யலாம் அப்படின்னு வழக்காடல்களுடைய முடிவு வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி மதுரை பேசப்படும் ஒரு அரசியல்வாதியால் அப்படின்னு வந்து நாடி இருக்குது. அது என்னங்கிறது 2020 செப்டம்பர் மாதத்தில் ஆவணியில் தெரிய வரும். அதுக்கு அடுத்தாற்பல தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயுமே இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சில குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு சோகமான சம்பவங்கள் சின்ன சின்னதாக அப்பப்போ ஊடகங்களில் பார்க்கலாம். குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு எதிரான சில விஷயங்களை பார்க்கலாம். அதை வந்து கவனத்தில் கொண்டு பெண் பிள்ளைகள் வைத்திருக்கும் பெற்றோர்கள், அதாவது 5 வயது தொடங்கி 17 வயது வரை இந்த குறிப்பு, 5 வயசு பெண் பிள்ளையிலேருந்து 17 வயசு பெண் பிள்ளை வரைக்கும் இந்த குறிப்பு, பெண் குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பள்ளிக்கு அனுப்பும்போதும் சரி கல்லூரிகளுக்கு அனுப்பும்போதும் சரி அக்கம்பக்கத்து வீட்டார்களோட பழக விடும்போதும் ரொம்ப கவனத்தோடு பழக விடுவது நல்லது. பெண் குழந்தைகளுக்கான இடைஞ்சல்களும் அது சம்பந்தமான சோகங்களும் உண்டாகும் அப்படின்னு நாடியில் இருக்குது. அதுக்கடுத்து உலக அதிசயங்கள்னு சொல்லக்கூடிய 7 அதிசயங்களில் ஒன்று இல்லாமல் போகும், அது நம்ம நாட்டில் கிடையாது. நம்ம நாட்டில் கிடையாது, தெளிவாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கிடையாது. உலக அதிசய பட்டியலில் தஞ்சை பெரிய கோவில் சேர்க்கறதுக்கு உண்டான சில முயற்சிகள் நடக்கும். சில ஆண்டுகளுக்கு பின்னாடி அது பலிதமாகும். உலக அதிசய பட்டியலில் தஞ்சை பெரிய கோவிலை சேர்க்கறதுக்கு உண்டான சில முயற்சிகள் நடக்கும், பின்னடு காலங்களில் அது பலிதமாகும் அப்படின்னு ஒரு விளக்கமும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி உலக அதிசயங்களில் ஒன்று சேதமாகும்னு சொல்லியிருக்கேன், அது நம்ம நாட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சாய்ந்த நிலை மீண்டும் சாயும், ஒரு கட்டத்தில் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு அது என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். அது எந்த ஊரில் இருக்குது, அது என்ன மாதிரிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அது உலக அதிசய பட்டியலிருந்து அதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு திருப்பி ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து சேர்ப்பாங்க. இந்த உலக அதிசயம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சூட்சமங்கள் திருப்பி ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இப்போ மதுரையில் கீழடி ஒரு புதுசாக ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி
இன்னொரு ஒரு நாகரீகம், ஒரு நகரம் ஒன்று அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்படும். அதில் இருக்கிற ஒரு சில குறிப்புகள் தமிழனுடைய தொன்மையும் தமிழ் மொழியோட பழமையும் எடுத்துரைக்கும் வண்ணம் இருக்கும். இன்னொரு புது நாகரீகம் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இது விருதுநகர், புதுக்கோட்டை இது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் இருக்கும். ஒரு புது நாகரிக நகரத்தை ஒன்று கண்டுபிடிச்சி தமிழனுடைய இன்னொரு அத்தியாயம் ஒன்று தொடங்கி அது மூலமா சில விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு தெரிய வரும். இதுவும் ஜீவநாடி குறிப்புகளில் இருக்குது. இப்போ சொல்லியிருக்க அனைத்தும் வந்து 2020 ஜீவநாடி குறிப்புகள். இந்த 2020 ஜீவநாடி குறிப்புகள் இன்னும் மேலும் ஏதாவது தெரிய வந்ததுனா இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம். ஜீவநாடி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற அத்தனையும் 90% நடந்திருக்கு. இந்த நடந்திருக்கிறதுக்கான குறிப்புகள் இந்த வருஷத்துக்கான குறிப்புகள் எடுத்து இந்த மூன் தொலைக்காட்சிக்காக அடியன் அரவிந்த்குமார் ராஜாகிருஷ்ணன் சொல்லியிருக்கேன். எல்லாம் அகத்தியனுடைய திருவடியில் இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும், எந்த பேரிடர்பாடுகளும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து சிறப்பாக அமையணும்.